தங்கச்சி அழைத்து வாருங்கள். தங்கச்சி என்ன வேணும் சாமி கிட்ட என்னென்ன வேணுமோ நிறைய கேட்டு வாங்கிட்டு போயிருந்தேன். சாமி உங்ககிட்ட ஒரே ஒரு வரம் இல்லன்னு மட்டும் சொல்லக்கூடாது, கேட்கலாமா? உங்களோட கொட்டையை கொடுங்க சாமி. உங்க கொட்டை தான் எனக்கு வேணும். எல்லாரும் போடுறாங்களா சாமி? நீங்களும் போட்டுக்கீங்க, உங்க கொட்டையை நானும் போடணும். வருகின்ற
கொண்டாடு, வல்லவர் கூட்டத்திலே கூடு, அந்த வல்லலை வாழ்த்தி நெஞ்சிலே கொண்டாடு என்றபடி நல்ல வழியை காட்டக்கூடிய தங்களை கண்டேன் சுவாமி. தாங்கள் எங்கும் காரணம் இல்லாமல் செல்வதும் இல்லை, செயல்படுவதும் இல்லை. அப்படி இருக்க தாங்கள் இங்கு வந்த நோக்கத்தை கூறி எனக்கும் என்னும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் உங்களது நல்ல ஆசைகளை கூறுங்கள் சுவாமி. மங்களம் உண்டாகட்டும். ஒப்புடன் முகம் அழந்து உபசரிக்குமே பேசி உப்பிடாமன் கூட இட்டான் என்பதே அமகமாகும் என்பது போல அழகான அரவேற்பு, அற்புதமான வரவேற்பு இருந்தாலும் கூட தாங்களுக்கும் என்னுடைய வாழ்த்தை தர வேண்டும் என்று வார்த்தால் எப்படி தருவது என்றால், காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி போட்டு வைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். திருமகளும் பொன்னழகை பெற வேண்டும், திருமகளும் உன்னழகை பெற பெருமை அதே எடுத்துக்காட்டு கூட பாருங்களேன். தமிழ்ல இருவர் எழுதியிருக்காங்க பாருங்க. வடமொழியங்க ராமாயணம் எழுதுனது யாருங்க?
பெருமை எவ்வளவு தெரியுமா? அப்பதான் அதுக்கும் அப்பதான் அழகா இருக்கு. அப்ப இருவர் சேர்ந்தாதான் எதா இருந்தாலும் ஒரு மதிப்பு வரும் அப்படின்னு சொல்றீங்க. சரிங்க சாமி, என்னுடைய உங்களுடைய கேள்விகளுக்கு என்ன கேட்டாலும் பதில் தர காத்துக்கிட்டே இருக்கேன். என்ன கேட்க போறீங்க கேளுங்க. கேட்டால் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வரும் என்று சொல்லக்கூடிய பெண்ணை தாங்கள் இடத்தில் முதல் கேள்வியாக கேட்கலாம் என்று பார்க்க போனாலும் கூட வண்டு அதனால முருகப்பெருமான் சூடா இருக்காரு. முருகப்பெருமான் சூடா இருக்காரு. திருச்செந்தூர் சூரசம்காரம் பண்ணாரு தெரியுமா? அந்த சூரசம்காரம் முடிந்த உடனே அந்த வேகப்பட்டது அப்படியே இருக்கு. என்ன என்னவாக மாறியது? ஆறு தாமரை மலர்கள் ஆறு குழந்தைகளாக மாறியது. பெண்கள் எடுத்து வளர்த்தாங்க. கார்த்திகை பெண்கள் இருக்கட்டும், வந்து தோன்றி விட்டார் முருகப்பெருமான். ஆமா, அந்த தோன்றியதை யார் எங்கு கொண்டுட்டு போனா? பாகி பகவான் கொண்டு போனாங்க. அப்ப போகின்ற பொழுது என்ன நடந்தது? என்ன நடந்தது? என்ன நடந்தது சொல்லுங்க. சொல்லுங்க என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? கொண்டு போனாங்க, கொண்டு போயிட்டு பொய்கை கொண்டு போய் விட்டாங்க. அப்ப பொய்கை என்றால் என்ன? பொய்கள் என்ன? கடல், நதி. நதி அதான் சரவண பொய்கை. ஆமா, அங்க கொண்டு போய் விட்டாச்சு. விட்ட உடனே அவர் குழந்தையாக மாறி விட்டார். நான் தான் கேக்குறேன், தீப்பறியில கொண்டு போய் விட்ட உடனே குழந்தையாக மாறிச்சு, அது எப்படி சாதாரண தீப்பறி கொண்டு போய் விட்டு குழந்தைய மாறிடுமா? என்ன அப்படி கேக்குறீங்க? உலகத்திலேயே பாருங்க, கட்டவரல்ல இருந்து புள்ளைய பெற்றவன் நானு. யாரு கட்டவரல்ல இருந்து சொல்லுங்க? யாரு? நாரத முனிவன். ஏன்னா முனிவனுக்கே இப்படின்னா தெய்வம். இந்த கட்டவரல்ல, இந்த கட்டவரல்ல நிறைய பெருமை இருக்கு பாருங்க. மாட்டிக்கிட்டீங்க இந்த உலகத்திலேயே. நானு உங்கள்ட்ட சாதாரணமா பேசலாம் நினைச்சேன். இவ்வளவு ஆணவம் இருக்கிற உங்களுக்கு யாருக்கா? நான் உங்களுக்கு கேள்வி கேக்குறீங்க, சரியான ஆளுனா நான் பேசக்கூடிய தொட்டு என்ன நீங்க பேருங்க? நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கேள்வி கேட்கறீங்க, என்ன கேள்வி? நீங்க சொல்ல முடியல, சொல்லக்கூடியத தப்புன்னு சொல்ல வரல, சொல்லக்கூடியத அப்புன்னு சொல்ல வரல. ஒரு நல்ல வள்ளியா இருந்தா மறுபடியும் தன்னம்பிக்கை திறமை இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் வாயா தொடர்ந்து கேள்வின்னு கேட்கணும்.
இல்லையா அசங்க விட்டு போயிருக்கீங்க தெரியாம சொல்லிட்டு அப்படின்ட்டு இந்த கேள்விங்கிற இடத்துக்கு நீங்க போகாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமா பேசுங்க, எனக்கு என்ன தெரியுமா பேசுறேன், பிரச்சனை இல்லாம இப்படியே போயிடும் சரியா. கேள்வியா நான் ஏதாவது உங்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது, இப்படியே போகும் அந்த பயம் இருக்க போதுமா? இது போதும் பயமா? யாருக்கு யார் பயப்படுறது? அப்ப நீங்க பயப்படல, எனக்கு பிடிக்காத விஷயம் பயம், தெரிஞ்சத பேச போறோம். நீங்க பயப்படுறீங்களா இல்ல பயப்படாம இந்த மேடையில நிக்கிறியாங்கிறத இப்ப பாப்போம். மகாபாரதத்துலங்க கண்ணனுக்கு எல்லாமே தெரியும், கண்ணனுக்கு எல்லாமே தெரியும். கண்ணனை போல இந்த உலகத்துல ஒரு விஷயம் கூட எவனுக்குமே தெரியாது இந்த உலகத்துலனா இந்த யுகத்துல. ஆனால் ஒருவனுக்கு மட்டும் தெரிந்தது, அவன் யாரு ஏன் தெரிந்தது? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலனா சாமி உங்கள்கிட்ட பேசுறது தவறு என்று மன்னிப்பு கேட்டுதான் நீங்க உள்ள போயிடலாம். ஏதோ முடிவு பண்ணி வந்திருப்பாரு போல. வந்த உடனே நான் என்ன வரவேற்பு கொடுத்தேன், வாழ்த்து கொடுத்தாங்க, நீங்க இதை தொட்டு பேசுறீங்க, நானும் தொட்டு பேசினேன். நான் கேள்விங்கிற இடத்துக்கு நான் போகவே கிடையாது. வந்தவனே கேள்வின்னு ஒரு கடையை வைக்கிறீங்களே, மறுபடியும் நான் கேள்வி கேட்பேன். பதில மட்டும் சொல்லல, நீங்க கேள்வி கேட்ட அன்னைக்கு அவ்வளவுதான். அந்த மாதிரி உங்க பேச்செல்லாம் நான் கேள்வி கேட்க வேண்டியதே கிடையாது, நான் கேள்வி கேட்க வேண்டியதே கிடையாது. இப்ப சொன்னீங்களே நான் சாதாரண வாயை கொண்டு ஒரு பேச ஆரம்பிச்சுட்டாவே அதுல கண்டுபிடிச்சு நான் கேள்வி கேட்கிறவன். வாயை கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிறீங்க. இங்க வாங்க, இப்ப என்ன சொன்னீங்க நீங்க? கண்மணி தன்னை சுடும் ஓட்டப்பும் வீட்டை சுடும். இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல என்ன பேசுறீங்களோ இது எல்லாத்துக்குமே அர்த்தம் கேட்பேன். நீங்க கேட்ட பதிலுக்கு நான் கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்ல முடியுமா? நீங்க பேசுறீங்கல்ல ஓட்டப்பம் வீட்டை சுடும், அதுக்கு உண்டான ஏன் அப்படி சொல்றாங்க அந்த பழமொழிய, அதுக்கு உண்டான அர்த்தத்தை நீங்க சொல்லி விட்டு, இது கேள்வி கிடையாது, நீங்க வாயை கொடுத்து நீங்க தான் மாட்டிக்கிட்டீங்க அவ்வளவுதான் இந்த விஷயம். இதை சொல்லுங்க, அதற்கு அப்புறமாக நான் மறுபடியும் நான் கேள்வி கேட்பேன். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வர்றேன், சொல்லுங்க. கிருஷ்ணனுக்கு எல்லாமே தெரியும், அவனை தவிர வேற யாருக்குமே எதுவுமே தெரியும், எதுவும் தெரியும் அவனுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேற யாருக்கும் தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னொருத்த இருக்கேன், இருக்கேன் யார் அப்படின்னா சகாதேவன். ஆரம்பத்துல பாருங்க, பாண்டு பண்ண வேட்டைக்கு போறேன், வேட்டைக்கு போற இடத்துல ரெண்டு முனிவர்கள் அப்படி மான் உருவம் கொண்டு புணர்ச்சியில இருக்காங்க. அப்படி புணர்ச்சியில இருக்கும் பொழுது என்ன பண்றேன், ரெண்டு மானதை வேட்டையிட போனேன் தானே, மானுதான் புணர்ச்சியில இருக்கணும்னு சொல்லி அம்ப போட்டேன். அம்ப போட்டவுடனே அவங்க இறக்கும் தருவாயில இருக்காங்க, அம்ப போய் தச்சிருச்சு. அப்ப அந்த முனிவர் சொல்றாரு, நான் என்னோட மனைவியோட நான் கூடுனேன், அப்ப வந்து நீ அம்ப போட்ட, இதே போல அங்க இறக்கும் தருவாயில இருக்கும், இதே போல எப்பொழுது உன்னுடைய மனைவியோட நீ கூடுகிறாயோ அதே தட்சணம் உனக்கு மரணம் உண்டாகட்டும். சாபத்தை கொடுத்தார் அந்த முனிவர், கொடுத்துட்டு செத்து போயிட்டார். அதுக்கு அப்புறம் பாருங்க, அந்த சாபத்தின் காரணமாக அவருக்கு குழந்தையெல்லாம் பிறக்கவே இல்லை பாண்டுமன்னனுக்கு. அப்ப பாண்டுமன்னே அந்த குந்தி தேவி என்ன பண்ணா, ஒவ்வொரு தெய்வங்கள் மூலமாக ஒவ்வொரு குழந்தையும் பெற்றெடுத்தா. எப்படி அப்படின்னா, வாயு தேவனுக்கு பீமன், அர்ஜுனனுக்கு இந்திரன், நகுலன் சகாதேவன் யாருக்கு பிறந்தாங்க அப்படின்னா அஸ்வினி தேவர்களுக்கு. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களும் பிறந்தவங்க. அப்ப எல்லா குழந்தையும் இப்படி பெற்றெடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்றாங்க, ஒரு நாள் பாண்டவன் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி மேல ஆசை கொண்டு, இரண்டாவது மனைவி மாத்திரியாகப்பட்டவன், அவள் மீது ஆசை வந்த காரணத்தினால அவ கூட போய் ஒண்ணு கூடுறாள். ஒண்ணு கூடும் பொழுது இந்த முனிவர் கொடுத்த சாபம் அங்க பழிச்சுது. அப்ப அந்த ஒண்ணு கூடும் பொழுது அவர் என்ன சாபம் கொடுத்தாரு, உன்னுடைய மனைவியோட கூடும் பொழுது நீ அதே தட்சணம் மண்டை வெடிச்சு சாக கடவை அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி பாண்டு மண்ணை செத்துட செத்தாச்சு. இப்ப செத்த உடனே எல்லாரும் சொல்லி எல்லாமே வந்துட்டாங்க. அப்ப பாண்டு மண்ண எரிக்கணும் புதைக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு, பேசும் பொழுது எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எரிக்கணும் அப்படின்னா விறகு தேவைப்படுமா இல்லையா, அப்ப விறகு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு எல்லாமே போறாங்க. பாண்டுக்கு துணைக்கு யார உட்கார வச்சுட்டு, சகாதேவனை மட்டும் உட்கார வச்சுட்டு எல்லாமே போறாங்க. அப்ப போயிட்டு விறகு கொண்டுட்டு வரும் பொழுது கொண்டு வர போயிட்டாங்க. இவனுக்கு ஒரு யோசனை சகாதேவனுக்கு என்ன அப்படின்னா, பாண்டு மண்ட உயிரோட இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தான். என்ன விஷயம் அப்படின்னா, நான் இறந்ததற்கு பிறகு, நான் இறந்ததற்கு பிறகு என்னை வந்து எரிக்க வேணாம் புதைக்க வேணாம், இதை ஆளாளுக்கு பிச்சு தின்றுங்கடான்னு சொல்லிட்டாரு பெத்த பிள்ளைகளை, அந்த பிள்ளைங்க எல்லாத்தையுமே. அப்ப அப்படி சொன்னா அந்த விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு போறது, நம்ம அப்பா நம்மளை எல்லாம் பிச்சு திங்க சொல்லிட்டாரு, இப்ப கொண்டு போய் நம்ம மாமா சொல்றாரு, கிருஷ்ணனாகப்பட்டவர் நம்ம மாமா சொல்றாரு எரிக்கணும்னு சொல்றாரு, இது என்னவா இருக்கு, இந்த ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அப்படின்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. சந்தேகம் வந்த உடனே என்ன பண்ண, தன்னுடைய தகப்பனுடைய கால் கட்ட வரல கடிச்சு சாப்பிட்டேன், அந்த கால் கட்டவரில் கடிச்சு சாப்பிட்ட உடனே பாருங்க முக்காலத்தையும் உணரக்கூடிய அந்த சக்தி எனக்கு வந்துருக்கு. அன்றை இருந்து பாருங்க சாஸ்திரம் எழுதுறதுல பெரிய ஆளாயிட்டார், சாஸ்திரம் எழுதுறதுல. அப்ப பாருங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது
அப்ப விறகு சுமந்துட்டு வர்றாங்க, வரும்பொழுது வரிசையை எல்லாம் சுமந்துட்டு வர்றாங்க. கடைசி யார் வர்றா? கிருஷ்ண பரமாத்மா வர்றாரு. இவன் பாக்குறேன், இவன் அந்த கட்டவரில் சாப்பிட்ட உடனே எல்லாமே எனக்கு உணரக்கூடிய தன்மை வந்துருச்சு, என் காலத்தையும் உணரக்கூடிய தன்மை வந்துருச்சு. அப்ப பாக்குறேன், இந்த விறகாகப்பட்டது எல்லா தலையையும் தலை மேல உட்காந்துருக்கு. அப்ப இந்த கிருஷ்ணருடைய தலைமையில மட்டும் ஒரு அடி மேலேயே இருக்கு. பாக்குறேன், எல்லாமே விறகு சுமந்துட்டு வர்றாங்க, மாமா மட்டும் சும்மா விறகு சுமந்துக்கிட்டு இருக்க மாதிரியே வர்றாரு. ஆனா விறகு சுமக்கிற மாதிரி தெரியல, ஒரு அடி மேல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருது. ஆனா வந்த உடனே கேட்டான், ஏ மாமா, எல்லாருமே வந்து விறகு சுமந்துகிட்டு வர்றாங்க, நீங்க மட்டும் விறகு சுமப்பது போலவே வர்றீங்களே, ஆனா உங்க தலையில விறகு உட்காரவே இல்லையே, மேல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்பதான் எனக்கு ஒண்ணு தாங்க முடியல, அதிர்ச்சி கிருஷ்ணருக்கு. இப்ப நம்மளுக்கு தானே எல்லாமே தெரியும், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்ப யாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் யாருக்குமே தெரியாது, ஆனா இவனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னாக்க என்ன காரணமா இருக்கும்? அப்பதான் கேட்டாரு, அப்பதான் நடந்ததை சொன்னேன், எங்க அப்பா கட்ட வரல, நான் கடிச்சு சாப்பிட்டேன், எனக்கு எல்லா சக்தி எனக்கு முக்காலத்தையும் அறியக்கூடிய உணர்வு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. அப்பதான் சத்தியம் வாங்குறாரு கிருஷ்ணன். என்ன சத்தியம் வாங்குறாரு அப்படின்னா, இன்றைய இருந்து உனக்கு எனக்கு தெரிஞ்ச ரகசியம் யாருக்குமே தெரியாம போகணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிட்டாரு. சத்தியம் வாங்கின உடனே பாருங்க, இந்த சாஸ்திரத்துல பெரிய ஆளா இருந்தவன் யாரு? சகதேவன். எல்லாமே முன்னாடி என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லா விஷயமே கிருஷ்ணனுக்கு தெரியற மாதிரியும் இவனுக்கும் தெரியும். போர் நடக்க போறது, யார் யார் அழிவு என்ன ஏதுன்னு எல்லாமே தெரியும். தன்னுடைய அண்ணே ஒருத்தர் இருந்தான், யாரு? கர்ணனாகப்பட்டவன். கடைசியில பாருங்க, கர்ணன் செத்துட்டான் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்பதான் நினைக்கிறான், நம்ம அந்த அந்த விஷயம் மட்டும் தெரியவே கிடையாது, நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியுமே, ஆனா கர்ணன் தான் நம்ம அண்ணி செத்ததுக்கு அப்புறம், கர்ணன் தான் நம்ம அண்ணி அப்படின்னு ஒரு விஷயம் கூட நமக்கு தெரியாம போயிருச்சு. அப்ப நம்ம சாஸ்திரம் எல்லாம் எழுதி இவ்வளோ பெரிய ஆளா இருக்குமே, நம்ம எல்லாம் எதுக்கு இந்த சாஸ்திரம் எல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு கோபத்துல என்ன பண்ண, வேதனையில என்ன சாஸ்திரம் எழுதின சாஸ்திரங்கள் எல்லாமே கொண்டு போய் தண்ணி தள்ளி போட்டேன். அப்ப மீதமுள்ள சாஸ்திரங்கள் மட்டும் கொஞ்சம் இருந்தது. அதத்தே இப்ப பூலோகத்துல ஜாதகம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாதகம் எழுதுறதுக்கும் இதுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுங்க. அதே மாதிரி கட்ட வரல சொன்னீங்க பாத்தீங்களா, இந்த கட்ட வரல சாப்பிட்டவே சகாதவே, இந்த கால் கட்ட வரல சாப்பிட்டதுனால முக்காலத்தையும் உணரக்கூடிய தன்மை வந்தது. சாஸ்திரங்களை பெரிய ஆளான போர் நடக்கும்போது கேட்டாரு, யாரு? குருச்சேத்திர போர் நடக்கும்போது கிருஷ்ணர் கேட்கிறாரு, பேசகாதவா? முதல்ல கேட்கிறேன், இப்ப துரோணாச்சாரியர் அவங்களுடைய பீஷ்மர் நிறைய பெரிய பெரிய ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே துரியோதன பக்கம் தான் நிப்பாங்க, இங்கிட்டு யாருமே இல்ல. அப்ப கிருஷ்ணா நீங்க எங்க கூட தான் இருக்க வேணும் அப்படின்னு சொல்லி மாமன்ட்ட கேக்குறேன். அப்பதான் சொல்றாரு, நீங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறேன். யார? அஞ்சு பேத்தையும். அப்பதான் கிருஷ்ணர் மறுபடியும் கேட்டாராம், ஏண்டா சகாதேவா, அப்ப அஞ்சு பேரை மட்டும்தான் காப்பாத்தணுமா, அஞ்சு பேரை மட்டும்தான் காப்பாத்தணுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு ஞாபகம் இல்ல, கர்ணே ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு சொல்லி. அப்ப அஞ்சு பேரை தான் நீங்க காப்பாத்தணும் சொல்லிக்கிட்டே இருந்தானா, அது அப்படியே நடந்துச்சு பாத்தீங்களா. கடைசியில கர்ணனை காப்பாத்தவே முடியல, கால் கட்ட வரல கடிச்சு சாப்பிட்டவன் யாருடனா சகாதவி. அதனால இவ்வளவு நன்மைகளாம் நடந்தது. இந்த நிறைய விஷயத்துல இருக்கு ஒரு பதில், உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். உண்மையிலே என்னமோ நினைச்சேன் வள்ளிய, பஞ்சபாண்டவர்கள் அஞ்சு பேருங்க தருமே அர்ஜுனா பீமே கூட சகாதவன். இந்த அஞ்சு பத்துக்குமே ஒரே மனைவி யாரு அப்படின்னா பாஞ்சாலி. அஞ்சு பத்துக்குமே ஒரே மனைவி யாரு? பாஞ்சாலி. பாஞ்சாலி. இந்த பஞ்ச பாண்டவர்கள் மூத்தவன் யாருங்க? யாரு பஞ்ச பாண்டவர்கள் மூத்தவன்? தருமே. தருமே தானா? அப்படி பார்க்க வேணா கர்ணன் சொல்லலாம். கர்ணன் எப்படி சொல்லலாம்? கர்ணன் ஆரம்பத்துல பிறந்தவங்க குந்தி தேவிக்கு, குந்தி தேவி சின்ன பிள்ளை, அப்ப பெரிய பொண்ணா கூட ஆகல. அப்ப துர்வாச முனிவருக்கு பணிவிட செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த பணிவிடையில மெச்சு இந்த துர்வாச முனிவர் என்ன பண்றாரு அப்படின்னா, மந்திரங்களை சொல்லி கொடுக்கறாரு. எத்தனை மந்திரம்? ஆறு அஞ்சு மந்திரங்களை சொல்லி கொடுக்கறாரு. அப்படி சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த சொல்லி கொடுத்து இந்த மந்திரத்தை யார நினைச்சு நீ சொல்றியோ அவங்க வருவாங்க, உனக்கு ஒரு புத்திரனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவ சின்ன பிள்ளை, அறியாத வயசு, அப்ப இப்படியா நம்மளுக்கு வரம் கொடுத்துருக்காரு, இந்த வரம் சரியாதான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறதுக்காக என்ன பண்ணா, சின்ன பிள்ளை தனமாக அந்த வரத்தை சொல்லி யார? சூரிய பகவானை நினைச்சு அந்த வரத்தை சொல்லிட்டான், அந்த மந்திரத்தை. அந்த மந்திரத்தை சொன்ன உடனே சூரிய பகவான் வந்தாரு, ஒரு குழந்தைய வந்த ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அந்த குழந்தை யாரு? மறு குழந்தை பிறந்ததுக்கு பிறகு எனக்கு பயம், நீங்க பாட்டு இந்த குழந்தை கொடுத்துட்டாக்க நான் மறுபடியும் யாரு என் வாழ்க்கை பாதிக்குமே, இந்த திருமணம் பண்ணணும், நாளைக்கு ஊரெல்லாம் கேவலமா பேசுமே அப்படின்னு இந்த விஷயம் இருக்குல்ல பெண்களுக்கு அப்படிலாம் சொல்றா. இல்லம்மா, நீ குழந்தை பிறந்ததுக்கு பிறகு மறுபடியும் கன்னியாகி விடுவாய், முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஆயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப குழந்தை பிறந்தது யாரு அப்படின்னா கர்ணன். பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தேன்?
முதலாவது பிள்ளை கர்ணே, ரெண்டாவது தர்மே, மூணாவது பீமன், அர்ஜுனே, நகுல, சகாதேவே, பஞ்சமனாலே அஞ்சு. ஆமா, அப்புறம் எப்படி கர்ணனை சேர்க்கலாம்?